ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் கம்பெனிலேருந்து நிறைய பேர் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த இடத்துல ஜாப் போகுது, ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்கள்லாம் உங்களோட மொபைல் அல்லது டெஸ்க்டாப்க்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஜாப் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் பார்த்துருவோம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. ஸோ டிவிஎஸ் கம்பெனி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க ஒரு ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. ஸோ இங்கே வந்து மேனுஃபேக்சரிங், ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டிவிஎஸ் கம்பெனியில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓசூர் கிருஷ்ணகிரியில் இருக்க பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஓசூர் கிருஷ்ணகிரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹப்பு மாதிரி சொல்லலாம். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓசூர் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பப்போ நிறைய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு வந்து ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கும். இப்போ டிவிஎஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டெசிக்னேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஸ்டாஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வேகன்சி ஃபில் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 10th, 12th ஆர் ஐடி ஆர் டிப்ளமோ வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 25 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாஸ்ட் அவுட்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, பட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து 10th or 12th or ஐடிஆர் டிப்ளமோ வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 13,732 to 14,750 ப்ளஸ் இன்சென்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஷீட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், டிசி, ஆதார் கார்டு, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், ரெண்டு டோஸ் போட்டிருந்தால் தான் அவங்க வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த போஸ்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டைரெக்ட் வாக்கிங் பண்ணணும். என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th to 31st January வந்து குள்ளே வந்து நீங்கள் எப்போ வேணால் டைரெக்ட் வாக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஹாலிடேஸில் போகாதீங்க, அதாவது ரிப்பப்ளிக்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்டேஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டேஸ்லாம் தவிர்த்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலைல 8 மணிக்கு நீங்கள் அங்கே போயிடணும். ஓகேங்களா? இன்டர்வியூக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்க இன்டர்வியூ ப்ராசஸ். இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஜாப்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறதுல தான் இருக்குது என்னோட நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷனோட வந்து பார்த்துங்க. அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.